இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சால்வ் அப்படின்னு என்ன, இங்கே இருக்கக்கூடிய அன்னோன், இங்கே ஏதோ அன்னோன் எக்ஸ், அந்த எக்ஸோடைய ஆல் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க, 3x-2 இஸ் கான்குரன்ட் டு 0 modulo 11. கான்குரன்ட் அப்படின்னாலே என்ன ஃபார்மெட்டில் எழுதணும், இந்த சைடு இருக்கிறத அப்படியே எழுதிக்கோணு, அந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் சைடாக மாறிடு கொண்டு வர்றப்போ. ப்ளஸ் 0 அங்கே வந்தால் -0. அப்புறம் என்ன டைலாக், இஸ் டிவிசிபிள் பைன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் மாடுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 11, அதை எழுதிக்கோணும். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் பக்கத்தில் ப்ளஸ் 0, இப்போ 5 + 0 = 5 தான் 5 - 0 = 5 தான். ஒரு நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் செப்பரேட் பண்ணாலும் அந்த 0 தவிர மிச்சம் இருக்கிறதா. 3x-2 - 0 = 1 ஒன்று தான், 3x-2 = 1 தான், இஸ் டிவிசிபிள் பை 11. இப்போ ட்ரையல் அண்ட் எரர், ஒவ்வொரு நம்பராக கொடுக்குறோம், எது பொருந்ததோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு 1 கொடுக்கலாம், எக்ஸ்க்கு பதிலாக 1, 3 × 1 = 3, 3 - 2 = 1, அந்த 1ங்கிறது 11 விட கம்மி. இந்த 11க்கு சமமாகவோ, அதாவது அங்கே 11 இங்கே 11 அப்புறம் 11லேருந்து ஜாஸ்தியாக வந்தாத்தோ டிவைட் பண்ணியே பார்க்கணும். 11 விட கம்மியாக வந்துட்டால் யோசிக்காமல் அடுத்த நம்பருக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ 1 கொடுத்தோம், 11 விட கம்மி, உடனே எக்ஸ்க்கு அடுத்த நம்பர் 2 கொடுக்குறோம், எக்ஸ்க்கு பதிலாக 2, 3 × 2 = 6, 6 - 2 = 4, 11 விட கம்மி, உடனே அடுத்த நம்பருக்கு போங்க, 3, எக்ஸ்க்கு பதிலாக 3, 3 × 3 = 9, 9 - 2 = 7, 11 விட கம்மி. 4 கொடுங்க, 3 × 4 = 12, 12 - 2 = 10, 10 - 11 விட கம்மி. அடுத்தது 5 கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 5, 3 × 5 = 15, 15 - 2 = 13, 13 - 11 ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்படியே 11 விட கம்மியாக வந்துச்சு அந்த டிவைட் பண்ணி பார்க்கணுன்னே தோணல, அந்த 11க்கு சமமாகவோ 11 விட ஜாஸ்தியாக வந்தாத்த டிவைடும் சேர்ந்து பண்ணி பார்க்கணும். சொல்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, வாயில் தான் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ அடுத்து 6 கொடுங்க, 3 × 6 = 18, 18 - 2 = 18, 2 + 16 = 16, 16 11th table எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அடுத்து 7 கொடுங்க, 3 × 7 = 21, 21 - 2 = 19, 19 is not exactly divisible by 11. அடுத்தது 8 கொடுங்க, 3 × 8 = 24, 24 - 2 = 22, 22 is exactly divisible by 11, எந்த மாற்றம் இல்லை. அப்போது எக்ஸ் எதில் ஆரம்பிக்குது, 8ல் ஆரம்பிக்குது. இதுக்கடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறது சுலபம், போன சம்லையே பார்த்துக்கிறோம், அந்த சம்ல மாடு 6 இருந்துச்சு, அப்போ முதலாக வந்த கூட +6 + 6 போட்டு போனோம். இங்கே மார் 11 வந்திருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு கூட +11, இது கூட 11 ஆட் பண்ண ஒரு 8 + 11 = 19, அப்புறம் 19 + 11 = 30, 30 + 11 = 41, இப்படி போயிட்டே இருக்குது. இதுதான் எக்ஸோட வேல்யூ. டவுட்டாக இருந்தால் எதை வேணால் செக் பண்ணிக்கணும். இப்போது 30 செக் பண்ணி பாருங்கள், எக்ஸுக்கு பண்ணலாம், 30 × 3 = 90, 90 - 2 = 88, 88 இஸ் டிவிசிபிள் பை 11, நோ டவுட். 41 கூட செக் பண்ணி பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 41, அப்போ 3 × 41 ஒரு ஆன்சர் வரும், -2 ஒரு ஆன்சர் வரும், அதை 11 டிவைட் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இதுதான் எக்ஸோட ஆல் பாசிபிள் வேல்யூஸ். காப்பி பண்ணிக்கங்க, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ராம் மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ, பாய்.